முழு நாட்டையுமே முடுக்கிப் போட்ட சம்பவம் இன்றைய சிறுவர்களாகிய நாளைய தலைவர்களின் வாழ்வினை முற்றாக அளித்த நாள் அதாவது நேற்றைய தினம் கென்யாவில் இடம்பெற்ற விபத்து பற்றிய பார்வையை எமது ஆலி ஜேனல் வழங்க இருக்கிறது நேரில் மூழ்கியவர்களை தொடர்ந்தும் தேடல் பணிகள் முன்னெடுத்து வருவதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கென்யா குறிஞ்ச கனி பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதனால் மக்களின் போக்குவரத்திற்காக ஈடுபட்டிருந்த படகு காலை ஏழு முப்பது மணியளவில் கவிழ்ந்துள்ளது இருபது மாணவர்களை ஏற்றிச் சென்ற இப்படகு கவிழ்ந்ததில் ஆறு பேர் வரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது படகு விபத்தில் மாணவர்கள் உயர்ந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த கிண்ணிய மக்கள் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபீகின் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனா் இந்த படகு சேவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மேற்கொள்ளவில்லை என மக்கள் சாடியுள்ளனர் அதே சமயம் அதிகளவானோரை படகில் ஏற்றியமையே விபத்திற்கான காரணம் என போலீஸ் அறிவித்துள்ளது இதனையடுத்து கிண்ணிய மக்கள் பூகாரியடி சந்தையில் எதிர்ப்பில் ஈடுபட்டனர்